வணக்கம், நான் பிரியா அருள்மொழிதேவன். வெல்கம் டு த சோறுதான் எல்லாம் யூடியூப் சேனல். கிறிஸ்பி சிக்கன் ட்ரம்ஸ்டிக் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சிக்கனை வாங்கி வாஷ் பண்ணி எடுத்துருக்கோம். லெக் பீஸ், அதில் கொஞ்சம் சால்ட், பெப்பர், சிக்கனில் பெப்பரும் சால்ட்டும் கோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு பேன் வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கோம். இப்போ அந்த பேனில் இதை சேர்த்துருக்கோம். இப்போ இதெல்லாம் நம்ம வேகிற அளவுக்கு தண்ணி சேர்க்க போறோம். இப்போ நல்லா இதை பாயில் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு இதை எடுக்க போறோம். சிக்கன் வேகிற கேப்ல இப்போ அந்த 3 பொட்டேட்டோஸும் நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்க போறோம். சிக்கன் வந்து பாயில் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து நல்லா ஒரு பிளேட் வச்சுக்கலாம். இப்போ பாயில் ஆன சிக்கனை இப்போ இதில் இருக்கிற கறி தனியாக அந்த போன் தனியாக எடுக்க போகிறோம். ஆனால் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ சிக்கனில் இருந்து நம்ம கறியை தனியாகவும் அதனோட எலும்பு தனியாகவும் எடுத்துட்டோம். எலும்பு வந்து இப்படி இருக்கட்டும். இப்போ தான் மேஷ் பண்ண பொட்டேட்டோ பாயில் பண்ணி வச்சிருந்தோம், அதை மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுலேருந்து இந்த சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சீஸ், மொசரெல்லா சீஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்றோம். அப்புறம் கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்துக்கிறோம். நம்ம வந்து பொட்டேட்டோல சால்ட் போடல, அதனால கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கிறோம். இப்போ இதை வந்து நல்லா பிசைஞ்சுக்கிறோம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு ட்ரம்ஸ்டிக், கொஞ்சோண்டு சீஸ் இதெல்லாம் கவர் பண்ண போறோம். இதை கவர் பண்ணிட்டோம். இப்போ இதை ஒரு சைட்ல வச்சிடலாம். எல்லாத்தையும் அதே மாதிரி செஞ்சு வச்சிடலாம். இப்போ லெக்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ எல்லாம் ஸ்டஃபிங்லாம் வச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு 1/2 hour வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு அப்புறம் வேற என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ எக் வந்து 2 எக் வந்து பீட் பண்ணி வச்சுருக்கோம். பிரெட் கிரம்ஸ், மைதா மாவு, ஆயில் வந்து டீப் ஃப்ரைக்கு வந்து வச்சுருக்கோம். இப்போ மைதா மாவில் கொஞ்சோண்டு சில்லி பவுடர், சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம். ஃப்ரிட்ஜில் இந்த லெக் பீஸ் எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து கவுட் பண்ணலாம். மைதா மாவில் பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸ்ல போடுறோம்.
கவர் பண்ணதை ஆயில எல்லாம் ரெண்டு சைடும் கோல்டன் ப்ரவுன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. ஸ்ரீலங்கா ஃபேவர் கிறிஸ்பி சிக்கன் ட்ரம்ஸ்டிக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ண போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சோறுதான் எல்லாம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் எஃபிலையும் ஃபாலோ பண்ணுங்க. சோறுதான் எல்லாம்.